ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்னைக்கு குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க சுழியம் சுட போகிறோங்க இந்த சுழியம் வந்து தீபாவளி ஸ்பெஷல் தான் பட் நான் இந்த கூட்டு வைக்கும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு நிறையாவே வேக வச்சுட்டேன் எக்ஸாக இருந்துச்சு அதனால அதை எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணிவிட்டேங்க பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்னா அந்த எடுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ஒரு கப்பு ஒரு கப் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் இது தேங்காய் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்புங்க இதில் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன் தாங்க ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது செய்வோம் இது காலையில வடை சுழியம் இல்லாத வீடே இருக்காது இது தீபாவளி ஸ்பெஷல் தான் இது பட் நான் தீபாவளிக்கு இந்த வீடியோ போடலை எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு இது வந்து எக்ஸசாய்தான் இன்னைக்கு பருப்பு மீந்ததால் ஈவினிங் ஸ்நாக்காக இந்த சுழியத்தை நான் பண்ணேன் பாருங்கள் வெள்ளத்தை போட்டுக்கிட்டேன் வெறும் தவால வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் நல்லா அது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப பாகு பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இதுக்கு இது நம்ம உடனே சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டு தான் இது லைட் ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிளறிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு வே கடலைப்பருப்பு ஆக்சுவலாக இது கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் இதில் போட்டுக்கணும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதே கடலைப்பருப்பு வேக வச்சால் கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அடித்தது இது அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் உடனே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காவையும் கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது வந்து பூரணம் இது பூரணம் மாதிரி இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம போலி செய்யறதுக்கு கூட இதை தாங்க யூஸ் பண்ணுவாங்க நம்ம போலிக்கு மைதா மாவு பரோட்டா மாவு மாதிரி பசஞ்சிட்டு இந்த பூரணத்தை உள்ளார வச்சு போடுறது தான் போலியும் இது வந்து நம்ம மைதா மாவை தண்ணியாக கரைச்சிட்டு டிப் பண்ணி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கறங்க ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கிளரிட்டோம்னா நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம போலி இங்கே வந்து கர்நாடகா சைடில் ஒப்பெட் ஒப்பெட்னு சொல்லுவாங்க அந்த ஒப்பெட்டும் செய்கிறதுக்கும் இது மாதிரி தான் செய்வாங்க பூரணம் அது மைதா மாவுக்குள்ளே வச்சு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கிறது அது இது வந்து நம்ம சுழியம்னு சொல்லுவோம் தீபாவளி ஸ்பெஷலு இங்கே வந்து தீபாவளிக்கு கூட அந்த ஒப்பெட் தான் செய்வாங்க இதே தான் இந்த பூரணம் செஞ்சு அவங்க வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கிறது அது இது வந்து நான் இந்த மைதா மாவு போட்டு அதில் ஒரு ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு போட்டிருக்கேங்க ஆப்ப சோடா அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க பாருங்கள் கொஞ்சோண்டு உப்பு மைதா மாவு சும்மா ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணுங்க அவ்வளோதான் இந்த பூரணம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பாருங்கள் இது ரெடியாக கரைச்சி வச்சிட்டு அதை நம்ம ரெடியாக உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் அது அழகாக டிப் பண்ணி பஜ்ஜி மாவு மாதிரி இது உள்ளார போட்டு டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பூரணத்தை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம டிப் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பூர்ணத்தை இந்த மைதா மாவுக்குள்ளே டிப் பண்ணி அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்துடணுங்க இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் தான் நம்ம தமிழ்நாட்டிலலாம் எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்க இங்கே கர்நாடகாவில் சேம் இதே தான் ஆனால் வந்து போலி பண்ணுவாங்க இந்த மைதா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ அதுக்குள்ளார இந்த பூர்ணத்தை வச்சு உருட்டி எடுத்து திரும்பி சப்பாத்தி மாதிரி போட்டு போகிறது அது கூட ஒரு நாளைக்கு நம்ம போடலாங்க அது கர்நாடகா ஸ்டைல் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே அந்த போலி யூஸ் பண்ணுவாங்க இவங்க நம்ம அதே தான் சுழியமாக போட்டிருக்கோம் நம்ம லிக்யூடாக அந்த மைதா மாவை கரைச்சிட்டு அதை டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோம் இதுவும் நமக்கு அப்போ சுடு சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் எக்ஸா பருப்பு மீந்துடுறதுனால நான் டக்குன்னு இந்த ஸ்நாக் செஞ்சு ஈவினிங் நாங்கள் சாப்பிட்டோம் இதுதான் தீபாவளிக்கு தான் நான் போடலையே சரி இப்போ போடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது போட்டிருக்கேன் பாருங்கள் உங்கள் உங்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நல்லதே ஒன்வோம் நலமுடன் வாழ்வோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நமக்கு கடை கடைன்னு ஆகிடும் சிம்பிள் தான் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ